தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மாண்மாவோடும் இருப்பாராக. அன்புமிக்கவர்களே, இதோ எங்களோடு இணைந்து இந்த சிலுவை பாதையை தியானித்து ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். மனித குலமே அச்சப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே இயேசுவினுடைய பாடுகள் நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கட்டும். பாடுகள் பலன் இல்லாமல் போகாது. இயேசுனுடைய பாடுகள் நமக்கு மீட்பை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாம் படுகின்ற இந்த வேதனைகள் நமக்கு பரிகாரத்தையும் புண்ணியத்தையும் தேடித்தரவிருக்கின்றன. இயேசுனுடைய இரத்தம் ஜெயம், இயேசுவின் பாடுகளாலே நாம் மீட்கப்பட்டிருக்கின்றோம் என்ற ஆழ்ந்த உணர்வோடு விசுவாசத்தோடு உலகில் பாடுகின்ற எல்லா மக்களுடைய நலனுக்காக இயேசுனுடைய பாடுகளை சிந்தித்து பார்க்க உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த சிலுவை பாதை மொழியாக இறைவனுடைய ஆசிரியை நிறைவாக பெற்றுக்கொள்ள நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் அகில உலகத்தினுடைய பாவங்கள் குற்றங்கள் அனைத்தினின்றும் நம்மை இறைவன் விடுவிக்க வேண்டும் என்றும் நமக்கு மன்னிப்பை வழங்கி அவருடைய இரக்கத்தை நமக்கு காண்பிக்க வேண்டும் என்று கொண்டாடுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவை ஏற்றுக் கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைவருக்காகவும் வேண்டி ஒட்டுமொத்த உலகிற்காகவும் குறிப்பாக திருச்சபைக்காகவும் ஆசிரை வழங்குவதற்காக உர்பிய தோர்பி என்கிற ஒரு சிறப்பு ஆராதனை நிகழ்வை நடத்தியதை நாம் அறிவோம். இந்த நிகழ்விலே மையமாக அமைந்தது உலகத்தில் இப்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த பேரிடருக்கு, இந்த பெரும் துயருக்கு, நமக்கு நேரிட்டிருக்கிற இந்த துயருக்கு ஒரு அடையாளமாக திருத்தந்தை முன் நிறுத்தியது இந்த திருச்சிலுவையை தான். திருச்சிலுவையை கட்டி தழுவி முத்தமிட்ட திருத்தந்தை அவர்கள் இந்த கொரோனா என்கிற இந்த ஆபத்தான சூழ்நிலையிலே இந்த பேரிடரினை உலகத்தின் சிலுவையாக ஏற்று அரவணைத்து கொள்ள நம்மை தன்னுடைய சிறப்பு செய்தியிலே அழைத்தார்கள். எனவே தவக்காலத்தினுடைய இந்த கடைசி வாரத்தில் இருக்கக்கூடிய நாம் இந்த திருச்சிலுவை பாதையை ஒரு ஞானக குடும்பமாக இணைந்து ஜெபிக்க இருக்கின்றோம். இந்த திருச்சிலுவையை கொரோனாவின் திருச்சிலுவை பாதையாக நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். இதன் சிந்தனைகளும் ஜெபங்களும் இந்த ஒட்டுமொத்த உலகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த சிலுவை பாதையினுடைய சிலுவை பாதையோடு ஒன்றிணைந்ததாக அமைய இருக்கின்றது. பக்தியோடு இணைந்து ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, எங்கள் ஆபத்துகளில் அடைக்கலமானவரே, எங்கள் துயரங்களில் ஆறுதலானவரே, எங்கள் நோய்களில் மருத்துவரே, எங்கள் பாவங்களால் நீதியின்படி தண்டிக்கப்பட்டாலும் உமது அளவு கிடந்த இரக்கத்தால் தொற்று நோயின் பாதிப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு நலமுடன் உமது வார்த்தைக்கு ஏற்ப வாழ்வோமாக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனை வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் மீட்பரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பு இயேசுவே, எங்கள் அனைவருக்கும் தெரிந்த உறுதியான உண்மை என்னவென்றால் ஒரு நாள் அனைவரும் இறப்போம் என்பதே. இதை உணர்ந்து ஏற்றுக்கொண்டாலே ஒவ்வொரு நாளும்
நீர் தரும் அருட்படைகளின் உதவியால் வாழ வேண்டிய முறையில் வாழ்வோம். வாழ்வு என்னும் கொடையை போற்றி பாதுகாப்போம். இப்புவியில் எம் வாழ்வு முடிவுறும் போது எமக்கு நல்மரணத்தையும் நிலை வாழ்வையும் தந்தருளும். கொரோனா தொற்று நோயிலிருந்தும் அனைத்து உடல் ஆன்ம நோய்களிலிருந்தும் இரக்கமுள்ள இயேசுவே எங்களை காத்தருளும். பிலாத்துவால் கை கழுவப்பட்டு தீர்ப்பிடப்பட்ட இயேசுவே, நாங்கள் உம்மை கை கழுவிய பாவத்திற்காக கொரோனாவால் நாங்கள் அழியாதவாறு எங்களை கைவிடாதேயும். ஆமேன். அன்பு இயேசுவே, உம்மீது அநியாயமாக அழுத்தப்பட்ட சிலுவையை சுமக்க முன் வந்தீரே. கொரோனா என்னும் கொடிய சிலுவையை நாங்கள் ஒன்றாக சேர்ந்து சுமக்க எங்களுக்கு வலிமையை தாரும். தங்கள் வலிகளை தாங்கிட பிறருக்கு உதவி செய்வோமாக. இக்கட்டான இக்காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு மருத்துவ மற்றும் உளவியல் உதவிகளை தரும் நாட்டு தலைவர்கள், ஆட்சியாளர்கள் மற்றும் திரு அவையின் ஆன்ம மேய்ப்பர்கள் அனைவரும் துயர்துடைக்கும் தூய பணியினை தொடர்ந்து ஆற்றிட அருள் தாரும். கொரோனா தொற்று நோயிலிருந்தும் அனைத்து உடல் ஆன்ம நோய்களிலிருந்தும் இரக்கமுள்ள இயேசுவே எங்களை காத்தருளும். அன்பு இயேசுவே, நாங்கள் பலவீனத்தால் பாவத்தில் நோயில் விழும்போது எம் சுமைகளை நோய்களை சுமந்து எமக்கு வலுவையும் ஊக்கத்தையும் தருபவர் நீரே. கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு பல மக்களை இழந்து செய்வதறியாமல் தவிக்கும் உலக நாடுகளை கனிவுடன் கண்ணோக்கும். இந்நோயினால் பாதிக்கப்பட்டோர் மீது நீர் இரக்கம் கொள்வீராக. கொரோனா தொற்று நோயிலிருந்தும் அனைத்து உடல் ஆன்ம நோயிலிருந்தும் இரக்கமுள்ள இயேசுவே எங்களை காத்தருளும். முதல் முறை மண்ணில் விழுந்த இயேசுவே, கொரோனாவின் அறிகுறிகள் தென்படும் மனிதர்களின் வலுவின்மையை கண்ணோக்கி அவர்களில் உம் வல்லமை வெளிப்படச் செய்தருளும். ஆமேன்.
நான்காம் நிலை இயேசு தன் தாயை சந்திக்கின்றார். அன்பு இயேசுவே, நீரும் உன் தாயும் சந்தித்த வேளையில் உன் தந்தையே உன் சிலுவையை தாங்கி பிடித்தார். மலரும் முன்னே கருகி போகும் மொட்டுகளான குழந்தைகள்தான் இங்கு இயேசு. இறந்த குழந்தைகளை நினைத்து அழும் அன்னையாக கன்னி மரியாள் இறக்கிறாள். நோயினால் பாதிக்கப்பட்டதால் தனிமைப்படுத்தப்பட்ட நோயுற்றோரோடும் அவர்களது குடும்பங்களோடும் மிக அருகில் இருந்தருளும். கொரோனா தொற்று நோயிலிருந்தும் அனைத்து உடல் ஆன்ம நோய்களிலிருந்தும் எங்களை காத்தருளும். பாடுகளின் பாதையில் பெற்றெடுத்த தாயை சந்தித்த இயேசுவே, கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் உறவுகள் அடையும் மனவேதனையை நீர் தனித்தருளும். ஆமேன். அன்பு இயேசுவே, எனக்கு மருத்துவ உதவி தேவைப்படுகிற போது அதை பயமின்றி பெற்றுக் கொள்ளுகிறதா தன்மையை தாரும். உதவி தேவைப்படுவோருக்கு தயக்கமின்றி உதவி செய்யும் அருளையும் ஆர்வத்தையும் தாரும். எங்கள் அரசு தலைவர்கள், மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்போர் அனைவரும் இன்று எங்கள் சிலுவை பாதையின் சீமோன்கள் என்பதை உணர்ந்து அவர்களோடு ஒத்துழைக்க எங்களுக்கு ஆசீர் தாரும். கொரோனா தொற்று நோயிலிருந்தும் அனைத்து உடல் ஆன்ம நோய்களிலிருந்தும் இரக்கமுள்ள இயேசுவே எங்களை காத்தருளும். சீமோனிடம் உதவி பெற்ற இயேசுவே, கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் மருத்துவர்களை ஆசீர்வதித்து மருத்துவ சிகிச்சைகள் நற்பயன் அளிக்க அருள் புரியும். ஆமேன். அன்பு இயேசுவே, உமது இரக்கத்தோடு நான் பிறரை காண்பேனாக. உமது கனிந்த அன்பை பிறர் என்னில் காண்பார்களாக. இக்கட்டான இச்சூழலில் பரபரப்பாக பணிபுரியும் அரசு அலுவலர்கள், துப்புரவு பணியாளர்கள், உணவு துறையினர், ஊடகத்துறையினர், நோயுற்றோரை பராமரிப்பவர்கள், ஏழைகள், தேவையில் இருப்போர் அனைவருக்கும் உமது ஆசீரை தாரும். கொரோனா தொற்று நோயிலிருந்தும் அனைத்து உடல் ஆன்ம நோய்களிலிருந்தும் எங்களை காத்தருளும். வெரோனிகாவால் திருமுகம் துடைக்கப்பட்ட இயேசுவே, கொரோனா தாக்கப்பட்டோருக்கு தாயன்போடு உடனிருந்து பணியாற்றி வருகிற செவிலியர்களை
உம் திருமுக தரிசனத்தால் பலப்படுத்தும். ஆமென். தூய்மையான வாழ்வுக்கான சந்தர்ப்பங்கள் என உணரச் செய்யும். வீழ்ச்சிக்கு பின் வெறும் வெற்றியை தருபவர் நீர். இந்த தற்காலிக சூழலுக்கு பின் உருவாக இருக்கும் புதியதோர் உலகில் நம்பிக்கை கொள்ளச் செய்யும். கொரோனா நோயினால் நிலைகுறைந்து போயிருப்போர் தங்களின் விசுவாசத்தை காப்பாற்றிக் கொள்ளும் அருளை பெற்றுக் கொள்வார்களாக. கொரோனா தொற்று நோயிலிருந்தும் அனைத்து உடல் ஆன்ம நோய்களிலிருந்தும் இரண்டாம் முறையும் மண்ணில் சாய்ந்த இயேசுவே, கொரோனாவின் தொற்றால் தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு மன துணிவையும் நல்வாழ்வையும் வழங்கியருளும். ஆமேன். இத்துன்பமான நேரத்தில் திருப்பலி மற்றும் திரு அருள் அடையாளங்களின் வழியாக உம்மை சந்திக்க இயலாத அனைவருக்கும் அருகில் இருந்து அவர்களை தேற்றி அருளும். எங்களின் பாவங்களுக்காக மனம் வருந்தும் அருளைத்தார். பரவி கொண்டிருக்கும் நோய்க்காக மட்டுமல்ல, எம்மை உம்மோடு பிறரோடும் சேர்ந்து வாழாத வண்ணம் பிரிக்கிற எங்கள் பாவங்களுக்காகவும் அழுகின்ற அருளை தாரும். கொரோனா தொற்று நோயிலிருந்தும் அனைத்து உடல் ஆன்ம நோய்களிலிருந்தும் எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறிய இயேசுவே, கொரோனா குறித்து அச்சப்படும் அப்பாவி பொதுமக்களுக்கு நீரே ஆறுதலையும் ஆதரவையும் தந்து தேற்றியருளும். ஆமீன். அன்பு இயேசுவே, உம்மையும் பிறரையும் அன்பு செய்யாமல் பாவத்தில் விழுந்து விட்டோம். எங்கள் பேராசையின் காரணமாக
பிறரின் தேவைகளில் அக்கறை காட்ட தவறிவிட்டோம். அரசும் திரு அவையும் எடுக்கும் முடிவுகள் மற்றும் ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படியாததை எண்ணி மன்னிப்பு வேண்டுகிறோம். எம் பாவங்களை மன்னித்து தண்டனையிலிருந்து எம்மை காப்பாற்றும். கொரோனா தொற்று நோயிலிருந்தும் அனைத்து உடல் ஆன்ம நோயிலிருந்தும் மூன்றாம் முறையும் மண்ணில் சரிந்த இயேசுவே, கொரோனா கொள்ளை நோயின் தாக்குதலால் பொருளாதார ரீதியாக சரிவுற்றிருக்கிற சாமானிய மக்களின் வாழ்வு நீரே நம்பிக்கை ஒளியை ஏற்றியருளும். ஆமென். அன்பு இயேசுவே, வாடிய பயிருக்கு வான்மழையையும் வயல்வெளி மலர்களுக்கு வண்ணங்களையும் தருகின்ற உமது ஆடைகளை உடலிலிருந்து உரித்து அவமானப்படுத்துவதை எண்ணி அழுகின்றோம். அவசர கால நேரத்தில் பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள வறியோரை காத்தருளும். நோயின் காரணமாக வேலைக்கு செல்ல முடியாமல் உணவின்றி தவிக்கும் குடும்பங்கள் மீது இரக்கமாயிரும். அவர்களுக்கு உதவி செய்யும் நல்ல மனதை எங்களுக்கு தந்தருளும். கொரோனா தொற்று நோயிலிருந்தும் அனைத்து உடல் ஆன்ம நோய்களிலிருந்தும் எங்களை காத்தருளும். ஆடைகள் உரியப்பட்டு அவமானமாய் நின்ற இயேசுவே, கொரோனா வைரஸால் நிரம்பிய இப்பூலகம் முழுவதையும் உம்முடைய அருள் ஆடையால் போர்த்தி ஆசீர்வதித்தருளும். ஆமென். உம்மை குறித்த மறைநூல் வாக்குகள் எல்லாம் முன்னரே திட்டமிடப்பட்டாலும் உமது முடிவு உலகத்தின் பார்வைக்கு அவமானமாக தெரிந்தது. தோல்வியே நிலையென நினைத்து அழும் அனைவருக்கும் நம்பிக்கையின் ஒளியாயிருந்தருளும். குறிப்பாக நோய் கண்டறியப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிப்பில் கீழ் இருக்கிறவர்களுக்கும் சிகிச்சை பெறுகின்றவர்களுக்கும் தங்கள் உடல் நலனை நினைத்து பெரிதும் கவலைப்படுகின்ற அனைவரோடும் அருகில் இருந்து காத்தருளும். கொரோனா தொற்று நோயிலிருந்தும் அனைத்து உடல் ஆன்ம நோய்களிலிருந்தும் இரக்கமுள்ள இயேசுவே எங்களை காத்தருளும். ஆணிகளால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே, உலகத்தை உருகுலைத்த கொரோனா வைரசுக்கு சிலுவையில் நீர் சிந்திய மாசற்ற உம் இரத்தம் மாமருந்தாக அமையட்டும். ஆமேன். பாவத்தாழ்
சிலுவையில் உயிர் துறக்கின்றார். அன்பு இயேசுவே, எம்மோடு இன்றும் என்றும் எங்கள் இறப்பின் வேளையிலும் இருந்தருளும். எங்கள் பாவங்களுக்காக உண்மையாகவே மனம் வருந்தும் உந்துதலை எமக்கு தாரும். எம்மை நீதி தீர்ப்பின் தண்டனையிலிருந்து காப்பாற்றும். நோயினால் இறந்தோருக்கு நிலையான அமைதியை தாரும். இறப்போருக்கு மிக அருகில் இருந்தருளும். கொரோனா தொற்று நோயிலிருந்தும் அனைத்து உடல் ஆன்ம நோய்களிலிருந்தும் சிலுவையில் எங்களுக்காக உயிர் விட்ட இயேசுவே, கொரோனா நோயாளர்களுக்காகவும் அந்த நோயின் தடுப்பு பணிகளாகவும் ஆர்வத்துடன் முன்வந்து தியாக உள்ளத்தோடு பணிபுரிந்து இறந்து போயிருக்கிற அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். இரக்கத்தோடு இம்மறை சாட்சிகளுக்கு உம் மாட்சியில் பங்களித்தருளும். ஆமேன். அன்பு இயேசுவே, உம்மை சிலுவையிலிருந்து இறக்கி உமது தாயின் மடியில் கிடத்துகிறார்கள். கொரோனா நோயினால் இறந்தோரை நினைத்து அழும் குடும்பங்களோடு உடனிருந்து நம்பிக்கையில் அவர்களை உறுதிப்படுத்தியருளும். மரணத்திற்கு பிறகு மேலான வாழ்வு உண்டு எனவும் அப்பொழுது எம் கண்ணீரையெல்லாம் நீர் துடைத்து விடுவீர் எனவும் உணரச் செய்தருளும். கொரோனா தொற்று நோயிலிருந்தும் அனைத்து உடல் ஆன்ம நோய்களிலிருந்தும் இரக்கமுள்ள இயேசுவே எங்களை காத்தருளும். மரியின் மடியில் கிடத்தப்பட்ட இயேசுவே, கொரோனாவால் கொடூர பாதிப்பிற்கு ஆளாகி இறந்த அனைவருக்கும் ஆபிரகாமின் மடியில் ஆன்ம இளைப்பாறுதல் அளித்தருளும். ஆமேன். பதினான்காம் நிலை, இயேசுநாதர் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்முடைய திருச்சடலம் அடக்கம் செய்யப்பட்டதை தியானித்து உம்மை தொழுகிறோம். துன்பம் வருகின்ற நேரங்களில் எல்லாம் என் கடவுள் எங்கே இருக்கிறார், எனக்கு உதவி செய்வாரா என்கின்ற விசுவாச தளர்வு சூழலில் நாங்கள் எல்லோரும் தள்ளப்படுகிறோம் என்பதை நீர் அறிந்தவராயிருக்கிறீர் ஆண்டவரே. நிலைவாழ்வு பற்றி நம்பிக்கை இல்லாத குழுவினர் இவ்வுலகில் இருக்கிறார்கள் என்பதையும் அறிந்தவர் நீர் ஒருவரே. நீர் எங்களை உயிர்த்தெழச்சிய வல்லவர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். நாங்கள் வாழுகின்ற வரை உம்முடைய அன்பின் சாட்சிகளாய் இருக்கின்றோம் என்பதை பிறருக்கு எடுத்துச் சொல்லி அதன் வழியாய் நீர் தருகின்ற நிலைவாழ்வு உறுதியானது என்பதை எடுத்துச் சொல்ல அருள் தாரும். ஆமென்.
புனித வெள்ளியின் ஓலத்தையும் புனித சனியின் இருளையும் தாண்டி உயிர்ப்பு ஞாயிறு காத்திருக்கின்றது. அங்குதான் சிலுவை பாதை நிறைவு பெறுகின்றது. இன்று கொரோனா வைரசினுடைய பீதி, அதை குறித்த அச்சம் எங்களை சுற்றி குறிப்பாக சமூக வலைதளங்களிலே ஓலமாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இதனை குறித்த அச்சம் எங்கள் மனங்களில் இருளாக படர்ந்து கிடக்கின்றது. அன்பு இயேசுவே, இந்த ஓலங்களையும் இந்த அச்சத்தையும் இந்த இருளையும் தாண்டி விடிவு இருக்கின்றது என்கிற சிலுவை பாதையின் நம்பிக்கையை எங்கள் உள்ளத்தில் ஆழமாய் பதித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சியை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னிடம் இருப்பதாக. ஆமென். எங்கள் பாவது காவலியான வியாகுல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லா மலை இறைவன் தந்தை மகன் தூய ஆனவர் உங்கள் அனைவரையும் நிறைந்தும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.